லூக்கா 3 அதிகாரத்தின் 4 வசனத்தில் பார்த்தீங்கன்னா அங்க யோவான் இயேசுவுக்காக வழியை ஆயத்தம் படுத்துறாரு. வனாந்திரத்தில் இவர் அங்கே பிரசங்கம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ ஏசாயா தீர்க்க தரிசனமாக சொன்னதை வைத்து இவர் அங்கே பிரசங்கம் பண்ணுறாரு. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் கரடானவைகளை சமமாக்குகிறார். கரடானவைகள் சமமாகும், மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்று அங்கே போடப்பட்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தை இந்த பிசாசு உங்களுக்கு முன்னால் கரடு முரடான ஒரு காரியங்களை, கல் பாறாங்கள் எல்லாத்தையும் போட்டு உங்கள் பாதையை கரடு முரடாக்குறான்ல, அதை எல்லாத்தையும் ஒழித்து விட்டு உங்களுடைய பாதை சமமாக வேண்டுமென்றால் நீங்கள் என்ன செய்யணும், உங்களுக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இயேசு என்ற நாமம். இயேசு என்ற நாமத்தை நீங்கள் உயர்த்தி பிடிக்கும் பொழுது பிசாசு தலை தெறிக்க ஓடிப்போவான். ஏன்னா பிசாசுகளும் நடுங்குகிற நாமம் இயேசு என்ற நாமம். இந்த இயேசு என்ற நாமம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பேர் ஆயுதம் மட்டுமல்ல, போர் ஆயுதமும் அதுதான் நமக்கு இயேசு என்ற நாமம். இயேசு சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து இயேசு என்ன செஞ்சார், தன்னுடைய சீஷர்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தார். அவர்கள் இயேசுவோடு கூட இருந்த சீஷர்களாச்சே, அவங்களுக்கு மட்டும் அதிகாரம் கிடச்சிருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இயேசு அடுத்து 70 பேரை தெரிந்தெடுத்து அவங்கள 2 பேரை அனுப்பினார் ஊழியம் செய்யும்படியா. அவங்க போய் ஊழியம்லாம் செஞ்சுட்டு அவங்க திருப்பி வந்து என்ன சொன்னாங்க, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசெல்லாம் ஓடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க உபயோகித்த அதிகாரம் என்ன, இயேசுவின் நாமம் என்ற அதிகாரத்தை பயன்படுத்தினார்கள். இயேசு இந்த உலகத்திலிருந்து பரமேறின பொழுது கடைசியாக என்ன சொன்னார் தெரியுமா, பாருங்கள் மார்க்கு 16:17-18 வசனங்களை, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. ஏன்னா நீங்கள் சொல்லிடக்கூடாது பார்த்தீங்களா, அவரோடு கூட இருந்த 12 சீஷர்களுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம், இல்லைனா அவர் அனுப்புகிற அந்த 70 பேருக்கு மட்டும்தான் அதிகாரம் அப்படின்னதும் நம்ம சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக என்ன சொல்லியிருக்கிறாரு, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள். நீங்களெல்லாம் விசுவாசிக்கிறீங்களா, இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்கல்ல, அப்போ உங்களால் நடக்கும் அடையாளங்கள் என்ன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், என் நாமத்தினாலே நவமான பாஷைகளை பேசுவார்கள், என் நாமத்தினாலே சர்ப்பங்களை எடுப்பார்கள், என் நாமத்தினாலே சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, என் நாமத்தினாலே வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுகமாவார்கள். என்ன கொடுத்துருக்கிறாரு யூஸ் பண்ணுறதுக்கு, இயேசுவின் நாமம் என்ற அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். இப்போ இந்த டிராஃபிக்லலாம் பார்த்துருப்பீங்க, பயங்கரமாக டிராஃபிக் அப்படி இப்படி போயிட்டுருக்கோம், ஒரு போலீஸ் இவர் பெரிய தடகாத்திரமாக இருக்கணும்னு கூட கிடையாது, ஒரு ஒல்லியாக ஒரு போலீஸுனாலும் நட்டு ரோட்டில் போய் நின்று இப்படி காமிப்பார். முந்தியெல்லாம் ஸ்டாப்புன்னு ஒரு சின்ன ஒரு போர்டு வச்சுருப்பாங்க, அதை அப்படி காமிப்பாங்க. இவரை பார்த்து பயந்து எல்லாம் நிற்குதுன்னு நினைக்கிறீங்களா டிராஃபிக்கு, இல்லை அவர்கிட்ட இருக்கிற அந்த அதிகாரம். எவ்வளோ பெரிய டேங்கர் லாரின்னாலும் இவர் இப்படி காமிச்சா அங்கே நிற்க தான் செய்யணும் இல்லையா, அது ஏன், அவர்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிறார். அது மாதிரி தான் உங்களுக்கும் என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இயேசு என்ற அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இயேசு என்ற அதிகாரம், இந்த இயேசு என்ற நாமந்தான் உங்களுடைய பிரச்சனை நேரங்களில், சோதனை நேரங்களில், துயர நேரங்களில், கஷ்ட நேரங்களில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேவ கிருபை. அது என்னது, உங்களுக்கு கரடு முரடாமல் ஆக்கும்படியாக சோதனை கொடுக்குறான், பிரச்சனை கொடுக்குறான், கஷ்டம் கொடுக்குறான், அதை சமமாக்க உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தேவ கிருபை என்ன தெரியுமா, இயேசு என்ற நாமம். இதை நீங்கள் பிசாசுக்கு எதிராக பயன்படுத்தினாலும் அவன் எங்கே போவான், ஓடியே போயிடுவான். அவனோட கூட அவன் கொண்டு வந்த பிரச்சனைகளும் கஷ்டங்களும் போராட்டங்களும் எல்லாம் கூடவே ஓடித்தான் போகும். சங்கீதம் 26:12 பாருங்கள், என் கால் செம்மையான இடத்தில் நிற்கிறது அப்படின்னு கடைசியில் நீங்கள் என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி இந்த பிரச்சனைகள் சோதனைகள் எல்லாம் அகன்று போகும் பொழுது சங்கீதக்காரன் சொன்னது போல் நீங்களும் என்ன சொல்லலாம், என்னுடைய கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது. இரண்டாவதாக நான் என்ன சொன்னேன், உங்கள் பாதை எப்படி சறுக்கும், உங்கள் கால் எப்படி சறுக்கும், உங்களுடைய பாதை பாசி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய கால் சறுக்கும். சரி, ஒரு சிமெண்ட் பாதையில் எப்போ பாசி பிடிக்கும்,
உங்கள் வீட்டிலெல்லாம் கூட சில வேளை அப்படி பார்க்கும்போது ஏதாவது பின்னால் இருக்கிற ஒரு ஏரியா சிமெண்ட் தர போட்டிருப்பீங்க, அதில் தண்ணி அடிக்கடி விழுந்துட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் அதை ஒழுங்காக டெய்லி கழுவி விட்டு சுத்தமாக வைக்கிறது கிடையாது. நாளடைவில் அந்த தண்ணி அதில் தேங்கி நின்று நின்று அப்புறம் ஒரு நாள் அதில் நடந்து பாருங்களேன், சறுக்கிறதுனா என்னென்னு அன்றைக்கி தெரியும், கால் சறுக்கும் அந்த இடத்துல. ஏன்? அங்கே பாசி பிடிச்சிருச்சு. ஸோ பராமரிக்காவிட்டால் இப்படி ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதுபோல் உங்களுடைய விசுவாச அந்த ஓட்ட பாதை இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் சரியாக பராமரிக்கலைன்னா உங்களுடைய கால் ஒரு நாள் சறுக்கும். அது எப்படி நீங்கள் பாசி பிடிக்க விடுவீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடக்காவிட்டால், உங்கள் மேலே ஒரு அழைப்பு இருக்குது அதுக்கு நீங்கள் வந்து பாத்திரவான்களாக நடக்காவிட்டால் உங்களுடைய பாதை சறுக்கத்தான் செய்யும். எபேசியர் 4:1 பாருங்கள், பவுல் சொல்லுகிறாரு, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ள ஜாக்கிரதையாயிருங்கள். அப்போ உங்களுக்கு அழைப்பு என்ன? கிறிஸ்துவை நீங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டது நிமித்தம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் இல்லையா? நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நம்முடைய அழைப்பு அல்டிமேட் இது என்னது? பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து கொள்வதற்கு. உங்களை தேவன் அழைத்த அந்த அழைப்பிற்கு, அதாவது பரலோக ராஜ்யத்திற்கு நீங்கள் எல்லாம் சுதந்திரவாளியாக வருவதற்கு, பங்குள்ளவர்கள் ஆவதற்கு, அதுக்கு நீங்கள் வந்து ஒத்துழைக்காமல் நீங்கள் உங்கள் பாதையை பாசி பிடிக்க விட முடியுமா முடியாதா? நிச்சயமாகவே முடியும். அதாவது எப்போ நீங்கள் விட்டுருவீங்க அப்படின்னா, இந்த பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து ஆனால் அதன்படி நடக்காமல் நீங்கள் இருப்பீங்க பார்த்தீங்களா, அப்போ நாளடைவில் என்னாகும்? உங்களுடைய பாதை பாசி பிடிஞ்சிடும். யாக்கோபு 1:22 என்ன சொல்லுகிறது? நீங்கள் உங்களை வஞ்சியாத படிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்கள். ஏன் அதில் நீங்கள் உங்களை வஞ்சியாடாத படிக்குன்னு போட்டிருக்கு? டோன்ட் சீட் யுவர் செல்ஃப். அப்படின்னா என்னென்னா, சில வேளை நம்ம பயங்கரம் பைபிள் வாசிப்போம், அதை இப்போ நிறைய இதெல்லாம் வருது, தினம் 4 அதிகாரம் 5 அதிகாரம் வாசிக்கும்படியாக பைபிளை 240 நாளில் வாசித்து முடிச்சிடலாம், அப்படி இப்படிலாம் நிறைய இது வரும்போது அதெல்லாம் நல்லா வாசிப்போம், நல்லா வாசிப்போம், பைபிள் வசனங்களை நல்லா மனப்பாடம் செய்வோம், எல்லாம் செய்வோம், எனக்கு பைபிள் நல்லா தெரியும், பைபிள் குவிஸ்லெலாம் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கிடுவீங்க, வர்ற மேகசின் உள்ள பைபிள் குவிஸ்லாம் நீங்கள் எழுதி அதில் பரிசெல்லாம் வாங்குறீங்க, எல்லாம் இருக்கட்டும், ஆனால் அதன்படி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நடக்காவிட்டால் யூ ஆர் சீட்டிங் யுவர் செல்ஃப். புரிஞ்சுதா? எவ்வளவு பைபிள் மேதையாக நீங்கள் இருக்கலாம், எல்லா வசனங்களையும் மனப்பாடமாக நீங்கள் சொல்லலாம், ஆனால் அதன்படி நீங்கள் நடக்கலைன்னா நீங்கள் உங்களையே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். இவங்களுக்கு வந்து இப்படி இருக்கிறவங்களுக்கு தங்கள் பாதை வந்து பாசி படிஞ்சிருக்கிறதே தெரியாது. அவங்க தங்களை பெரிய பரிசுத்தவான்கள் நினச்சிருவாங்க, ஏன்னா வேதத்தை அவ்வளோ கற்று வச்சுருக்கிறாங்களே, எல்லா வசனங்களையும் டெய்லி வாசிக்கிறாங்க, நல்லா வாசிக்கிறாங்களே, ஆனால் அதன்படி நடக்கலை. ஒரு நாள் அந்த பாசி படிஞ்சதில் வலிக்கு விழுவாங்க பார்த்தீங்களா, அன்னைக்கு தான் தெரியும், ஐயோ நான் வேதம் சொல்லுகிறதன்படி நடக்கவில்லையே அப்படின்னு சொல்லி. வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடத்திலையும் நீங்கள் எப்படி வாழணும்னு சொல்லி எல்லாவற்றையும் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். இப்போ ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகணுன்னா என்ன வேணும்? கையில் பாஸ்போர்ட் வேணும், எல்லாருக்கும் இது தெரியும் இல்லை. ஸோ அது மாதிரி நம்ம இந்த பூலோக வாழ்க்கையிலேருந்து மேலோக வாழ்க்கை பரலோகத்துக்கு போகணுன்னா நமக்கு இந்த பாஸ்போர்ட்டு தான். ஆனால் வெறும் பாஸ்போர்ட்டை வச்சுட்டு போயிடுவீங்களா இப்போ அமெரிக்காவுக்கு? இன்னொன்று வேணும் இல்லை, வீசான்னு ஒன்று வேணும், அது கிடச்சா தான் நீங்கள் போக முடியும். அது என்னது? இந்த பைபிளை வாசித்து சும்மா வச்சுருந்தாலோ தலையணிக்கடியில் உங்களுக்கு பயமாக இருக்கும் இல்லை, ராத்திரி ஏதாவது பிசாசு அது இது வந்து பயம் காட்டிடக்கூடாது, அதனால் சிலவங்கெல்லாம் தலையணிக்கடியில் வச்சுருப்பாங்க பைபிளை. அந்த மாதிரி வச்சுருந்தாலோ ஒரு பிரயோஜனம் இல்லை அந்த பாஸ்போர்ட்னால். நீங்கள் இந்த வார்த்தையின்படி உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் உங்களுக்கான வீசா, அப்போ தான் நீங்கள் மேலே போக முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் பாசி படிஞ்சிருக்கா? அதில் நடக்கும்போது உங்களுடைய கால் சறுக்குகிறதா? உங்களை தாங்கி பிடிக்க யார் இருக்கா? உங்களுடைய நேசர் இருக்கிறார். ஆனால் நீங்கள் சறுக்குகிறத உணர்ந்து உங்களுடைய பாதையை என்ன செய்யணும்? சீர்படுத்தணும். சறுக்கி கீழே விழுற வரைக்கும் தயவு செஞ்சு தாமதிக்காதீங்க. கீழே விழுந்தால் அடிபடும், வலிக்கும், கஷ்டமாக இருக்கும். எதுக்கு? அதனால் சறுக்கிற நேரத்திலே அவரை நோக்கி அவர் கையை பிடிச்சி உங்களுடைய பாதையை சரி பண்ணி கொடுக்கணும். உங்களுக்கு ஜெபக்குறைவு இருக்கா? வேதத்தை வாசிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்க முடியலையா உங்களுக்கு? பிறரை நேசிக்க முடியலையா? பிறருக்கு உதவி செய்ய முடியவில்லையா? இப்படி எந்த இடத்துல
ஆலயத்தில் வந்து வேலை செய்ய இஷ்டம் இல்லையா, ஊழியம் செய்ய பிரியம் இல்லையா, இப்படி எந்த காரியத்தில் நீங்கள் குறைவுபட்டு அது நிமித்தம் உங்களுடைய அந்த வாழ்க்கை பாதையில் பாசி பிடிச்சிருக்கோ, அதை சரி பண்ணும்படி நீங்கள் என்ன செய்யணும், இன்னைக்கு முடிவெடுக்கணும். அதற்காக நீங்கள் பிரயாசப்படணும். சங்கீதம் 119:1 உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும் படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும், அந்த பொல்லாத வழிகள் என்ன, அதுதான் உங்களுடைய பாசி பிடிச்ச வழி, பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்குகிறேன் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் முடிவெடுத்தது போல, இன்னைக்கு நாம் ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், ஒரு முடிவு எடுக்கணும். அப்படி முடிவு எடுத்தீங்கன்னா கால் சறுக்குதுன்னு சொல்லி அவரை நோக்கி நீங்கள் கை நீட்டும்போது அவருடைய கிருபை உங்களை தாங்கும்.